கர்நாடகா தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற போராட்டம் இங்கே வலுப்பெறுகின்றது. கொடுக்க மாட்டோம் என்ற போராட்டம் கர்நாடகாவில் வலுப்பெறுகின்றது. இதற்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இந்த தீர்ப்புகளை எல்லாம் மதித்து எப்போது கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கும் தண்ணீர் திறந்திருக்கின்றது? இல்லவே இல்லை. இந்த தீர்ப்பை எப்போதும் கர்நாடகம் மதிக்கவில்லை. எப்ப திறந்தாங்கன்னா, இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்திருக்கிறாங்களே ஒழிய, தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு சொல்லி எப்போதும் திறக்கப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். அதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதில் விவசாய சங்க பொறுப்பாளர்களை அழைத்து அவர்களுடைய கருத்தையும் பதிவு செய்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அடிப்படையில் நல்லதொரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எதுக்கு விவசாயிகள் போராடுறாங்க? கர்நாடகாவில் எதுக்கு போராடுறாங்க? இருக்கக்கூடிய நீர் அளவை வச்சு பாசன பரப்பளவை குறைச்சிக்குவாங்க, நஞ்ச பயிருக்கு மாறா புஞ்ச பயிருக்கு மாறிக்குவாங்கல்ல. பொருள் சேதம் தான் கண்டபலம். எவ்வளவு பேருந்துகள் கார்கள் சேதமாச்சு. விரும்பத்தகாத நிகழ்வு. இதே மாதிரி ஒரு நிகழ்வு தொடர்ந்தால் 1990 சோவியத் சோசலிச குடியரசுக்கு என்ன ஒரு அவலம் ஏற்பட்டதோ அது இந்திய திருநாட்டுக்கும் வரும். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தது. காங்கிரஸுக்கு பின்னாடி அடுத்து பாஜக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அந்த வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கா? இல்லை இல்லை. அதனால் அவங்க ரெண்டு பேரும் கர்நாடகா மீது தான் அதிக அக்கறை செலுத்துவார்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க? திராவிட நாடு, திராவிடர்கள், திராவிட மாடல்ங்கிறாங்க. திராவிட மாடல்னா யார்? கர்நாடகா யார்? கன்னட திராவிட மொழி தானே, தெலுங்கு திராவிட மொழி தானே, மலையாள திராவிட மொழி தானே, அண்ணன் தம்பி உறவு தானே. அண்ணா தம்பின்னு உங்கள் உறவை மேம்படுத்தி நம்ம ஏன் அங்கே வடக்க போகணும், டெல்லிக்கு போகணும், காவடி தூக்கணும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, நாம் பேசி தீர்த்துக்கலாம்னு தீர்த்துக்க வேண்டியதானே. தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு கேட்க வேண்டிய அவலம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமா? கையேந்தும் சூழல் வந்திருக்குமா? நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதுனா நீங்கள் தீர்ப்பு படி தண்ணியை கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கர்நாடகம் மாதாந்திர அடிப்படையில் திறக்க வேண்டும் என அவர்கள் கைகளில் பூட்டும் சாவியும் இருக்கின்ற வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்கும். எப்போ திறப்பாங்க? இனிமேல் தேக்கினால் அணைகளுடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதி திறக்கிறாங்க. அதுதான் இதுவரை நடந்திருக்குது, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்கும். இன்சைடு தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்லசாமி நம்மிடம் உள்ளார். அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க ஐயா. இப்போ காவேரியில இருந்து தமிழகத்திற்கு நீரை பெறுவதில் உங்களுடைய கருத்து என்ன சார்? தீர்ப்புப்படி நீரை கர்நாடகா கொடுக்க வேண்டும், இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இதுக்கு என்ன காரணம்? ரெண்டு தரப்பு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போராடுறாங்க. தமிழ்நாட்டில் கர்நாடகா தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற போராட்டம் இங்கே வலுப்பெறுகின்றது. கொடுக்க மாட்டோம் என்ற போராட்டம் கர்நாடகாவில் வலுப்பெறுகின்றது. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டி வரும். கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 TMC, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 TMC, கேரளாவுக்கு 21 TMC. இந்த விகிதாச்சாரப்படி பிரித்து கொடுத்து விட வேண்டும்.
எக்காரணத்தை முன்னிட்டும் கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை தேக்கி வைக்கக்கூடாது. அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? இல்லை. தேக்கி வைப்பதற்கு வாடகை தான் கொடுக்கின்றார்களா? அதுவும் இல்லை. எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைக்க சொல்லி இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கின்றது? கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கிறாங்க, கொஞ்சம் வந்தா அந்த விவசாயிகள் அமைதியாக இருப்பாங்களா? அழுத்தம் கொடுப்பாங்க அரசுக்கு, திறந்து விட வேண்டிய கட்டாயம் வரும். திறந்து விட்டுறாங்க, குளம் ஓட்டி நடவு நட்டுறாங்க. எங்கள் கர்நாடகாவில் பருவமழை குறைஞ்சிருது, களையெடுப்பு பயிர், தண்ணீர் பற்றாக்குறை, முறைப்பாசனம் அமுல்படுத்துகிறாங்க. மேல் மழை வரும் எதிர்பார்க்குறாங்க, மேல் மழையும் எதிர்பார்த்த அளவு வரவில்லை. கடைசி நேரத்தில் குடிநீருக்கு வச்சிருந்த தண்ணி எடுத்து விட்டு தான் அறுவடை பண்ணுறாங்க. எப்படியோ கரண்ட்டு முரட்டுனு சிரமப்பட்டு ஒரு போக கர்நாடகாவில் விளை வச்சிட்றாங்க, அணைகளை பூரா வடிச்சிட்றாங்க. 4 மாதங்கள் அதுதான் தென்மேற்கு பருவகாலம். 4 மாதங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடிஞ்சிருது, பருவமழை நின்றுது. ஆனால் காலி தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு எதை கொடுக்கறது? சரி, காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து விட்டோம், ஒழுங்காற்றுக்குழுவை பெங்களூருவில் உருவாக்கி விட்டோம், சட்டத்தினுடைய ஆட்சி ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அம்சம், சட்டப்படி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தமிழ்நாட்டுக்கு விடக்கூடிய தண்ணீரை விட வேண்டும்னு அணையில் கொண்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. பருவமழை குறையும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு போக நெல் சாகுபடி, குறுவை சாகுபடி நடந்துடும். 4 மாதங்கள் முடிஞ்சிருது, கர்நாடகாவுக்கு எதை கொடுக்கறது? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு நடத்தியிருந்தால், இந்த 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் இது வலியுறுத்தப்பட்டிருந்தால், அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் இரு மாநில உறவு மேம்பட்டு இருக்கும், மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும், இறையாண்மை ஒருமைப்பாடு வலுப்பெற்றிருக்கும். கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தினந்தோறும் பங்கிட்டு காவிரி வழியாக மேட்டூருக்கு வரணும், மேட்டூர்னா காலியாக தானே கிடக்குது, தேக்கி வச்சிருந்தா நடப்பாண்டில் பருவமழை குறைஞ்சிருச்சு. உடனே பருவமழை குறைஞ்சதுனால நாம் வந்து பாசன பரப்பளவு 5.5 லட்சம் வேண்டியதில்லை, இருக்கிற தண்ணியினுடைய அளவுக்கு ஏற்ப பாசன பரப்பளவை 3 லட்சமா 2.5 லட்சமா குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி கர்நாடகாவிலே நீர் அளவை வச்சு குறைச்சிருக்கலாம், புஞ்ச பயிருக்கு மாறி இருக்கலாம். தமிழ்நாடு கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுங்காற்றுக்குழு முறையிட வேண்டிய தேவையில்லை, ஆணைய உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உச்சநீதிமன்றம், நடுவர் அரசு இதில் தலையிட வேண்டிய தேவையும் இல்லை. இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் இத்தனைக்கும் காரணம். இப்ப 28 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை தற்போது எப்படி மாற்றி அமைக்கணும்? தினந்தோறு அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்பதற்காக எப்படின்னா, இன்னைக்கு வந்து கர்நாடக காவிரியில் 483 கனடி தண்ணி வந்தா, கர்நாடகாவுக்கு 284.5 கனடி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.5 கனடி, கேரளாவுக்கு 21 கனடி. அவங்களுக்கு பனசுர சாகர் இருக்குது, இங்கே மேட்டூர் இருக்குது, அவங்களுக்கு ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள்லாம் இருக்குது, அங்கே தேக்கி வச்சு அவங்கவும் பாசனம் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்கள் தினந்தோறும் பங்கீடுன்னு வரும்போது எதுக்கு கர்நாடகாட்ட தண்ணி கேட்கணும்? பெட்ரோல் டீசல் விலை எப்படி தினந்தோறும் நிர்ணயம் செஞ்சு அறிவிக்கிறாங்களோ அதே மாதிரி கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தினந்தோறும் பங்கி கொடுத்திருந்தால் எதுக்கு ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகள் பிறப்பிச்சாங்கல்ல, வினாடிக்கு 12,000 விடுங்க, 5,000 விடுங்க, 3,000 விடுங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய ஒரு நிலை ஏன் வந்தது? கர்நாடக நீர்த்தேக்கத்தில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு உண்டான உரிமை நேர தேக்கினதனுடைய விளைவு தானே. உங்ககிட்ட 4 பேர் வேலை செய்கிறோம், தினக்கூலி, மாலையில் வேலை முடிஞ்சிருது, 4 பேர்த்தையும் அழைச்சி உங்களுக்கு எவ்வளவு, கர்நாடகா நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு,
284.75 ரூபா. இந்த பிடிங்க தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சீங்களா, உங்களுக்கு எவ்வளவு கூலி? 177.75 ரூபா. பிடிங்க கேரளாவா, உங்களுக்கு எவ்வளவு? 21 ரூபா. இந்த வச்சுக்கோங்க, முடிஞ்சதல்ல. ஏன் நாலு பேர்த்துக்கு உண்டான கூலியை ஒருத்தர் கையில் கொடுக்குறீங்க? கொடுத்து போட்டு நீங்கள் மொய்தி மூணு பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்துட்டுன்னு சொல்கிறீங்க. அவர் வாங்கினவர் எங்களுக்கு மூணு பேர்த்துக்கு கொடுக்காம ஏமாத்திட்டா பாதிக்கப்பட்டவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நான்லாம் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னது? எதுக்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேரம் கர்நாடக நிறுத்தங்களை தேக்கணும்? 28 ஆண்டுகள் முன்பாக இருந்த சூழ்நிலை வேற, இப்ப உள்ள சூழ்நிலை வேற. அப்ப வழங்கப்பட்ட தீர்ப்பை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதுக்காக இப்போ உங்க விவசாய சங்கங்கள் சார்பாக எந்த மாதிரியான யுக்திகளை மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ வழங்க இருக்கீங்க? விவசாய சங்கங்கள்லாம் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்பு படி கர்நாடகா தண்ணியை தமிழ்நாட்டுக்கு திறக்கணுங்கிறாங்க. 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், இடைக்கால தீர்ப்பு 1991 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு, அதன் மீது மேன்முறையீடுகள் 2018 பிப்ரவரி 16 இறுதி தீர்ப்பு, அதான் கெசட்டில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டது, ஒழுங்காற்றுக்குழு பெங்களூருவில் உருவாக்கப்பட்டது, தற்போது நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த தீர்ப்புகளை எல்லாம் மதித்து எப்போது கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கும் தண்ணீர் திறந்திருக்கின்றது? இல்லவே இல்லை. இந்த தீர்ப்பை எப்போதும் கர்நாடகம் மதிக்கவில்லை. எப்ப திறந்தாங்கன்னா, இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தாக்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதி திறந்திருக்கிறாங்களே ஒழிய தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு சொல்லி எப்போதும் திறக்கப்படவில்லை, இப்போதும் திறக்கவில்லை, இனிமேலும் திறக்க போவதில்லை. இதுதான் உண்மை. இதை உச்சநீதிமன்றத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி அந்த தீர்ப்பில், காவிரி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 ஆண்டுகள் இதை எந்த மாற்றமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்திட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது வரல காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சர்க்கரைன்னு காகிதத்தில் எழுதுனா வாய் கிணிக்குமா? அதையெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். அதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதில் விவசாய சங்க பொறுப்பாளர்களை அழைத்து அவர்களுடைய கருத்தையும் பதிவு செய்து எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அடிப்படையில் நல்லதொரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். இப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய வற்புறுத்தலின் பேர்ல இல்ல அறிவுரையின் பேர்ல வந்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் தலைமையில தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லி சென்று சமீபத்துல அங்குள்ள மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தி இருக்காங்க. அதன் அடிப்படையில உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி ஒழுங்காற்றுக்குழுடைய உத்தரவின் பெயர்ல வந்து கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு தரவிட நீரை வந்து திறந்து விட்டு இருக்காங்க. இப்ப தண்ணி வந்துட்டு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் ஏன் தமிழக அரசு திறந்து விடுவீர்கள் என்பதை கண்டித்து கர்நாடகாவில நேற்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கு. இப்படி அங்க தண்ணீர் திறந்து விட்டா அங்குள்ள விவசாயிகள் அங்குள்ள அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. தண்ணீரை திறந்து விடலனாக்கா இங்குள்ள விவசாயிகள் இங்குள்ள அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த முரண்பாடு எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்று தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு வந்து அங்கே சேமிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் எதுக்கு விவசாயிகள் போராடுறாங்க, கர்நாடகாவில் எதுக்கு போராடுறாங்க? இருக்கக்கூடிய நீர் அளவை வச்சு பாசன பரப்பளவை குறைச்சிக்குவாங்க, நஞ்சப்பயிருக்கு மாறா புஞ்சப்பயிருக்கு மாறிக்குவாங்கல்ல. தீர்வு எளிதா இருக்கு. அதாவது வெண்ணையை கையில் வச்சுக்கிட்டு நெய்க்காக சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓ, மலை மாதிரி வெண்ணெய் இருக்குது ஆனால் நெய்க்காக சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன நியாயம்? அதாவது சப்பானி குதிரை சவாரிக்கு ஆகாது, தப்பான ஆட்சி நாட்டுக்கு ஆகாது. இது தப்பான தீர்ப்பு, நடைமுறைப்படுத்தி விட முடியாது. இப்போ ஒரு தமிழக அரசாங்கம் போயிட்டு டெல்டா மாவட்டங்கள்ல நீங்க மட்டும் விவசாயம் பண்ணுங்க, நீங்க விவசாயம் பண்ணாதுன்னு எப்படி சொல்ல முடியும்?
எப்படி சொல்ல நீ சொல்றீங்க இல்லையா, குறைந்த ஏக்கர்ல பயிர் செய்திருந்தா நீர் வந்து பத்திருக்கும், அதிக ஏக்கர்ல பயிர் செய்ததுனால தண்ணீர் பத்தல்னு சொல்ல வரீங்க இல்லையா, அதை வந்து விவசாயிகளே தான் முடிவு செய்ய முடியும். இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல தமிழக அரசுக்கு போயிட்டு நீங்கெல்லாம் விவசாயம் பண்ணுங்க, நீங்களாம் விவசாயம் பண்ணாதீங்க, தண்ணீர் வந்து கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும், அது நல்லா இருக்குமா? நல்லா வேற வழி இல்லை. அதாவது வந்து இப்ப வந்து கல்லணையிலிருந்து நாளா பிரியதில்ல, பிரியதில்ல, ரெண்டு கால் நாலு கால்வாய்க்கு பதிலாக ரெண்டு கால்வாய்க்கு மட்டும் விடுங்க, ரெண்டு கால்வாய்க்கு அடுத்து வரும்போது இவங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி முடிச்சிருங்க. நீங்கள் மழைநீரை வச்சு மற்ற பயிர் பண்ணிக்கங்க, புஞ்சிக்கு மாறிக்கங்க, வேற வழி இல்லை. இல்லை உன மோதிக்கிறதுங்களா, திருமாநில மக்கள் மோதிக்கிறதா, இங்கே போராட்டம் அங்கே போராட்டம், அதனால விளையிறது என்ன, அறுவடை இடத்த நல்ல அறுவடை பண்ண போகிறோம், பொருள் சேதம் தான் கண்டபலம், எவ்வளவு பேருந்துகள் கார்கள் சேதமாச்சு, இது விரும்பத்தகாத நிகழ்வு. இதே மாதிரி ஒரு நிகழ்வு தொடர்ந்தால் 1990 சோவியத் சோசலிச குடியரசுக்கு என்ன ஒரு அவலம் ஏற்பட்டதோ அது இந்திய திருநாட்டுக்கும் வரும். கர்நாடகாவில் நடைபெற்ற அந்த முழு அடைப்பு போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள கர்நாடகா பேருந்துகள் வந்து வழக்கம் போல் இயங்கியது. ஆனால் தமிழ்நாட்டுடைய பேருந்துகள் கர்நாடகா மாநிலத்துக்கு செல்ல முடியாம ஒசூர்ல நிறுத்தப்பட்டது. ஸோ இந்த இரண்டு முரண்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முரண்பாடுகளுக்கு என்ன காரணம்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தது, காங்கிரஸுக்கு பின்னாடி அடுத்து பாஜக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அந்த வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கா? இல்லை இல்லை. அதனால் அவங்க ரெண்டு பேரும் கர்நாடகா மீது தான் அதிக அக்கறை செலுத்துவார்கள். உண்மை நிலை இதுதான், யதார்த்தம். இவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிட நாடு, திராவிடர்கள், திராவிட மாடல்ங்கிறாங்க. திராவிட மாடல்னா யார், கர்நாடகா யார், கன்னட திராவிட மொழி தானே, தெலுங்கு திராவிட மொழி தானே, மலையாள திராவிட மொழி தானே, அண்ணன் தம்பி உறவு தானே, அண்ணா தம்பின்னு உங்கள் உறவை மேம்படுத்தி நம்ம ஏன் அங்கே வடக்க போகணும், டெல்லிக்கு போகணும், காவடி தூக்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை நாம் பேசி தீர்த்துக்கலாம்னு தீர்த்துக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு திராவிடம், எதுக்கு இந்த திராவிடம்? இல்லை பேசி தீர்க்க தீர்ப்பதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இதுக்கப்புறம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தான் தமிழ்நாட்டுடைய வாதத்தை எடுத்து வைக்கணும், உச்ச நீதிமன்றம் தான் வந்து இறுதி முடிவை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டிருக்கு, அந்த அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடுக்கு தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு வினாடிக்கு 5000 கன்னடி தண்ணீர் வந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு நிலுவையோட தண்ணியை வந்து பெறுவதற்கான முயற்சி வந்து தமிழக அரசு எடுக்கணும் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு கேட்க வேண்டிய அவலம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமா, கையேந்தும் சூழல் வந்திருக்குமா? நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதுனா நீங்கள் தீர்ப்பு படி தண்ணியை கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். அந்த ஏன்னா அவங்க வந்து மேலிடத்தில் இருக்காங்க, அவங்க கையில் போட்டை சாவி கொடுத்துட்டாங்க, நீங்கள் மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடு அப்படின்னு சொல்லி இறுதி தீர்ப்பிலேயே 10 July 34 August 50 September 40 October 22 November 15 December 8 January 3 February 2.5 March 2.5 April 2.5 May 2.5 மொத்தம் 192 TMC தண்ணீரை ஆண்டுதோறும் பிலிக்குண்டுலு எல்லையில் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் கொடுக்க வேண்டும் இல்லையா? சரி, இன்னொரு ஐயப்பாடு வருது, தமிழ்நாட்டினுடைய டெல்டா தேவைக்கு ஏற்ப மாதாந்திர அடிப்படையில் 12 தண்ணி கொடுத்துட்றாங்க. எங்கிருந்து? கர்நாடக நீர்த்தேக்கங்கள்லேருந்து, காவிரியிலிருந்து. டெல்டா மாவட்டங்களுக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில ஒரு அணை இருக்குது, அது எந்த அணை? மேட்டூர் அணை. அந்த மேட்டூர் அணை எதுக்கு? தேவைக்கு ஏற்ப கர்நாடகா திறந்து விடும்போது இடையில டெல்டா மாவட்டங்களுக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில இந்த மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு என்ன பதில்? இதுக்கு எங்கே பதில்?
தேவையில்லையே. ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, உறவை மேம்படுத்தும் தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, இறையாண்மை ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்க்கும் தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. இதை காங்கிரஸும் விரும்பாது, பாஜகவும் விரும்பாது. ஏன்னா அவங்க தான் மத்தியில் மாறி மாறி ஆள்றாங்க. ரெண்டு மாநிலத்தினுடைய ஆளுமை தன்னுடைய கையில் இருக்கணும். இவங்க மோதிக்கணும். தமிழ்நாடு கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. ரெண்டு பேரும் மோதிக்கணும். மோதுனா மேலே இருந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம். ஆக தான் எப்போ மேகோலியாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கணும். இந்த பொம்மை ஆட்டத்தில் விரல் நுனியில் கைத்தை கட்டி பொம்மையை ஆட்டுவாங்க நிழலில். அந்த பொம்மை தெரியுமல்ல, நிழல் தெரியுமல்ல, பொம்மை ஆட்டம் வள்ளுவரே சொல்கிறாரு ஒரு குரலில். அந்த மாதிரி கர்நாடகா ஒரு பொம்மை, தமிழ்நாடு ஒரு பொம்மை, இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க மேலே இருந்துக்கிட்டு. இந்த காவிரி தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னா, ரெண்டு பூனைகள், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கர்நாடகம், ஒரு ஆபத்தை திருடி வங்கி கொடுக்கறக்கு ஒரு குரங்கு கையில் கொட்டி கொடுத்தது. குரங்கு ஆபத்தை ரெண்டாக உடைச்சி தராசு தட்டு ரெண்டு தட்டுலையும் வச்சுது. ஒரு தட்டில் ஒரு துண்டு, இன்னொரு தட்டில் ஒரு துண்டு. ஒடிக்கும்போது சரியாக வராது. இந்த தட்டு கீழே இறங்குச்சு, எடுத்து ஒரு கடி கடிச்சுது. இந்த தட்டு கீழே இறங்குச்சு, இங்க இருக்கிறத எடுத்து கடிச்சுது. இந்த தட்டு கீழே இறங்குச்சு, இங்க இருக்கிறத எடுத்து கடிச்சுது. இப்படியே மாறி மாறி கடிச்சு அந்த ஆபத்தை பூரா தின்னு போட்டது. ரெண்டு பரங்களும் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது, ரெண்டு பூனைகள் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது. அதுதான் காவிரி. ஓ, நீ சொல்றதை பார்க்கும்போது இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், அதாவது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும், ஒரு தேசிய கட்சியாக உருவெடுத்து கர்நாடகாவிலும் தமிழகத்திலும் ஒரு கட்சி ஆட்சி நடந்தால் இந்த காவிரி நீர் பிரச்சனை சுமூகமாக முடிவுக்கு வருமா? தமிழ்நாட்டில் வேண்டியதில்லை, வேண்டியதில்லை. அப்படி வந்து அந்த நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வாக்காளர் கையில் இருக்கு, உங்க கையிலையும் இல்லை, என் கையிலையும் இல்லை. அது வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் கையில் இருக்கு. அது நாம வந்து முடிவு செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடு. மக்கள் தீர்ப்பே மகேஸ்வர் தீர்ப்பு. யாரும் அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது. மக்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, அந்த அடிப்படையில் தான் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, மத்தியிலும் சரி அமையும். நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் இந்த 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் முன்னிறுத்தி அதற்கேற்ற ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் இந்த நிலைமை வருமா? வரவே வராது. அது ஏதோ இருக்கட்டும், மத்தியில் பாஜக ஆளட்டும், காங்கிரஸ் ஆளட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் ஆளட்டும், யார் வேணும் ஆளட்டும், இந்த தீர்ப்பில் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் இடம்பெற்றிருந்தால் இந்த நிலை ஏவருது? ஏன் இந்த அடிப்படை புரிதல் இல்லை? 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் இந்த இலக்கை நோக்கி ஏன் திமுக அதிமுக ரெண்டு பேர் மாறி மாறி ஆண்டாங்கல்ல, ஏன் இந்த இலக்கை நோக்கி வழக்க கொண்டுகிட்டு போகல, ஏன் இந்த தீர்வு முன் வைக்கல? இப்போ 2011-21 வரையில் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. அப்பொழுது வந்து காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய நீரை முறையை திறந்து விட்டாங்களா, அதிமுக தண்ணியை முறையை பெற்றாங்களா சார்? அப்ப நல்லா மழை பெஞ்சது, வான்மழை தான் வந்து காவிரி பிரச்சனையை தீர்த்துருக்குது. அப்படிய காவிரி தீர்ப்பு காவிரி பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை. இப்ப வந்து வான்மழை தான் தீர்த்து வச்சிருக்குது, தீர்ப்பு தீர்த்து வைக்கவில்லை. இந்த தீர்ப்பு எப்போதும் தீர்த்து வைக்காது. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கர்நாடகம் மாதாந்திர அடிப்படையில் திறக்க வேண்டும் என அவர்கள் கைகளில் பூட்டும் சாவியும் இருக்கின்ற வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்கும். எப்ப திறப்பாங்க? இனிமேல் தேக்கினால் அணைகளுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தான் திறக்கிறாங்க. அதுதான் இதுவரை நடந்திருக்குது, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாநில கட்சியோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு திமுக அரசு, அங்க வந்து தேசிய கட்சியோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் அல்லது பாஜக. ஸோ தேசிய கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டில் வந்து வாக்கு வங்கி இல்லாத பாஜக அரசோ இல்லை வந்து காங்கிரஸ் அரசோ எப்படி சார் தண்ணியை வந்து முழுமை திறந்து விடுவாங்க? நம்மளால வந்து பாதி உரிமை தான் பெற முடியும். அங்க தேசிய கட்சி, இங்க வந்து திமுக அரசு அப்படின்னாங்க, அங்க பாதி உரிமை தான் அப்படி பெற முடியும். முழு உரிமையை பெறணும்னா நான் சொன்ன மாதிரி வந்து இங்க உள்ள இங்க உள்ள அரசு, இங்க உள்ள கட்சி வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சி திமுக வந்தாலும் அதிமுக இருந்தாலும் அந்த கட்சி வந்து தேசிய கட்சியாக அங்கீகரித்து அது இந்தியா முழுவதும் வந்து ஆட்சி அமைந்து
அந்த வருஷத்தில் கர்நாடகாவில் ஆட்சி அமையணும், இல்லை ஆந்திராவில் ஆட்சி அமையணும், கேரளாவில் ஆட்சி அமைந்தால் இந்த நீர் பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்து சுமமான தீர்வு ஏற்படும். அதெல்லாம் வந்து தொடர்ந்து போராடி இருக்க வேண்டிய நிலை. கார்ல் மார்க்ஸ் 1882 அவர் சொல்லுகின்ற பொழுது தான் சொல்றார், ஏதாவது ஒரு நாட்டில் பாட்டாளிகளுடைய சர்வாதிகாரம் ஏற்படும், அங்கே கம்யூனிசம் மலரும், அதை தொடர்ந்து அடுத்த நாடு அடுத்த நாடு அடுத்த நாடு இப்படி உலகம் முழுவதும் பரவி ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதும் ஒரு குடை கீழ் வரும்னு பதிவு பண்ணார். எங்க வந்தது, எங்க வந்தது? கழுதேஞ்சு கட்டெரும்பாய் சிற்றெரும்பா மாறி இருக்குது, அதான் நடந்திருக்குது. நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் நடக்காதுங்க. இதுக்கு வந்து தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் இவ்வளவு முரண்பாடுகள் மோதல்களுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நீங்கள் சொல்றது சொல்றது பிரகாரம் வந்து தமிழக அரசோ வந்து உச்சநீதிமன்றத்தை மறுஆய்வு தாக்கல் பண்ணி அதெல்லாம் வந்து எடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெல்டா மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அந்த விவசாயத்துக்கு தேவையான நீரை வந்து ஒன்று கர்நாடகாவில் இருந்து அந்த காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும், இல்லை என்றால் வந்து பருவமழை பெய்தாக வேண்டும், இல்லை என்றால் அங்கு உள்ள நிலப்பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீரை பாய்ச்ச வாய்ப்பு இருக்கா? நீ அங்கே போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? எங்க டெல்டா மாவட்டங்கள்? அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நிலத்தண்ணீர் யாருக்கு சொந்தம்? நிலத்தடி நீர் அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லை, மக்களுக்கு சொந்தம் இல்லை, விவசாயிகளுக்கு சொந்தம் இல்லை, பறவைகளுக்கு விலங்குகளுக்கு சொந்தம் இல்லை. நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தேக்க நீரைத்தான் இந்த உயிரினங்கள்லாம் ஜீவராசிகள்லாம் குடிநீரா பயன்படுத்திக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாழ முடியுமா? என்ன வேணும்? உயிர்காற்று வேணும், ஆக்சிஜன், உணவு வேணும். இந்த ரெண்டையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்துக் கொடுப்பது யார்? தாவரங்கள். நிலத்துக்கு கீழே போயிட்ட தாவரங்களுக்கு சொந்தம். இதுதான் இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீடு. எத்தனை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயதும் மழை. இதுல துப்பாக்கியும் இல்லை, தோட்டாவும் இல்லை, வன்முறையும் இல்லை, நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆழ்குழாய் கிணறு வந்துருச்சு, 1000 அடி போடுவோம், 2000 அடி போடுவோம், உறிஞ்சி எடுப்போம்னு இப்போ இருக்கக்கூடிய நீங்களும் நானும் போட்டு உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து பயன்படுத்திட்டோம்னா இப்போது இந்த தலைமுறை நீங்களும் நாளும் பிழைத்து கொள்ளலாம். நிலத்தின் கீழ் செறிவூட்டுவது மிக மிக குறைவு, ஆவியாகி போகிறது அதிகம், ஆவியாகி போகிறது அதிகம். ரெண்டாவது, இந்த மரங்கள் இருக்கு, இந்த மரங்கள்லாம் தங்களுடைய வேர்களை 2000 அடி கீழே கொண்டு போக முடியுமா? பாறையை உடச்சிக்கிட்டு போக முடியுமா? துளையிட்டு போக முடியுமா? இவங்கெல்லாம் மெல்ல 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 பட்டு போகும். நாடு வறட்சியினுடைய கோர பிடியில் சிக்கும், கோர தாண்டவம். அடுத்து நம்முடைய தலைமுறை அடியெடுத்து வைப்பது பாலைவனமாகத்தான் இருக்கும். இதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, முல்லையும் குறிஞ்சிக்கும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு, தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையை விட சரிபாதிக்கு குறைவாக தான் அங்கே பொழியுது. அங்கே நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம், இட் இஸ் அன் அஃபன்ஸ், லயபிள் டு பி ப்ராசிக்யூட்டட், சட்டம் இருக்கு. நான் உலக அளவில் பல நாடுகளில் சட்டம் இருக்கு, சட்டமா இருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆனா இந்த 2018 பிப்ரவரி 16 சொல்லப்பட்ட அந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பின் மீது தீர்ப்பு சொல்லிட்டு அதில் ஒரு சமாதானம் சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த 192 TMC நீர்ல 14.5 TMC எடுத்து கர்நாடகா தொழிலுக்கு 10, பெங்களூருக்கு 4.5 கொடுத்துட்டு ஒரு சமாதானம் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நிலத்தடி நீரை எடுத்து தமிழ்நாடு பயன்படுத்தி கொள்ளலாம். டெல்டா மாவட்டங்களில் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே நிலத்தடி நீரை கண்மூடித்தனமாக கடற்கரை ஓரத்தில் உறிஞ்சி உறிஞ்சி எடுத்ததனுடைய விளைவு கடல் தண்ணி உள்ள வந்துருச்சு, நிலம் கெட்டுப்போச்சு. அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, மலையாத்தி காடுகளுடைய பரப்பளவு கூட்டிட்டு, இது ஒரு பேராபத்து. மொத்தத்தில் இந்த தீர்ப்பு இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை பற்றி கண்டுகொள்ளவில்லை, சில நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை தெரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய முன்னோர்களுடைய எச்சரிக்கையினை காதுகளில் வாங்கி கொள்ளவில்லை, கடத்தாங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சிருக்காங்க இந்த தீர்ப்பில். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்.
மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.